Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது Paytm பயன்படுத்தும் நபர்களுக்கு அதிர்ச்சியான ஒரு தகவல் தான். இனிமேல் Play Store-ல Paytm இருக்காது. Paytm-ஐ தடை பண்ணிட்டாங்க. Paytm-ஐ Play Store-ல இருந்து எடுத்துட்டாங்க. இத பத்தின செய்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க யாராவது Paytm யூஸ் பண்ணினீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சோ வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போற பயனுள்ள தகவல் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Subscribe to my channel. இந்தியாவில் இந்த Paytm அப்ளிகேஷனோட பயன்பாடு ரொம்பவும் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு Paytm வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சாதாரணமாக மொபைல் ரீசார்ஜிலிருந்து பேங்க்குக்கு பணம் அனுப்பணுனாக்கா இது மூலமாக அனுப்பிக்கலாம். ஏதாவது கிரெடிட் கார்டு பில் அனுப்பணுனா கூட இது மூலமாக கட்டிக்கலாம். கரண்ட் பில் கட்டுறதுலேருந்து எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருந்துச்சு. இந்த அப்ளிகேஷனை வந்து இப்போ ப்ளே ஸ்டோர் நிறுவனம் தடை செஞ்சு நீக்கம் பண்ணிட்டாங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. ஸோ எதனாலும் பார்த்தீங்கன்னாக்கா கூகுளோட ஒரு ஒப்பந்தப்படி எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் அப்ளிகேஷன் ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் தான் ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ஸோ இப்போது இந்த பேடிஎம்மில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்ற காரணத்தால் கூகுள் நிறுவனம் ப்ளே ஸ்டோர்லேருந்து பேடிஎம் ஆப்பை நீக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ எதனால் நீக்கம் பண்ணான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேடிஎம் ஆப்பில் வந்து நிறைய சைனீஸ் ஆப்புகள்லாம் வந்து லிங்க் ஆகிருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா பேடிஎம் ஆப் பயன்படுத்துகிறப்போ அதில் வந்து கேமிங் ஆப்லாம் நிறைய வரும். இந்த கேமிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணால் அது ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனாக இருக்கும். அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நம்ம விளாட்றப்போ அதில் நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. சாதாரணமாக நம்ம விளாட்றப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து வின் பண்ணி ஏன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பணத்தை வந்து பிடுங்குற மாதிரியே அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதனால் பேக்ரவுண்டில் வந்து பேடிஎம் ஆப்பில் வந்து சைனீஸ் ஆப்பை வந்து நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்கன்ற காரணத்தால் இதை வந்து பேடிஎம் நிறுவனம் சப்போர்ட் பண்ணி இவங்க ரெண்டு பேருமே கூட்டு சதி பண்ணி தான் இந்த பேடிஎம்மை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது காரணத்தால் தான் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குன்ற காரணத்தால் கூகுள் நிறுவனம் ப்ளே ஸ்டோர்லேருந்து தடை செஞ்சு நீக்கம் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் இப்போதைக்கு நீங்கள் யாராவது பேடிஎம் ஆப் பயன்படுத்திகிட்டு இருக்கீங்கனாக்கா உடனடியாக உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் வந்து காப்பாற்றிக்கிங்க. ஏன்னா இப்போதைக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் யாரெல்லாம் அந்த பேடிஎம் ஆப்பில் வந்து பணத்தை போட்டு வச்சுருந்தீங்களோ அவங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. ஏன்னா அந்த பணத்தை வந்து லாக் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது உங்களுடைய வாலெட்டில் பேடிஎம் வாலெட்டில் நீங்கள் ஏதாவது பணத்தை போட்டு வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக அந்த பணத்தை வந்து ஏதாவது ரீசார்ஜ் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஏதாவது யாருக்காவது மாற்றம் பண்ணணுனாக்கா பேங்க் அக்கௌண்ட் மாற்றிக்கிங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை பேடிஎம் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பணத்தை போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதில் இருக்கிற பணத்தை உடனடியாக மாற்றம் பண்ணுங்கள். ஸோ நானும் என்னுடைய பேடிஎம் பேங்க்கில் தான் பணத்தை போட்டு வச்சுருந்தேன். ஸோ இந்த விஷயம் கேட்ட உடனே நானும் என்னுடைய பணத்தை வந்து மாற்றம் பண்ணிட்டேன். ஸோ உடனடியாக நீங்கள் உங்களுடைய பேடிஎம் ஆப்பில் ஒரு பைசாவும் விட்டு வைக்காதீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றம் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பேடிஎம் வந்து ப்ளே ஸ்டோரில் இல்லை எடுத்துட்டாங்க. ஸோ கூடிய விரைவில் இதை காரணமாக காட்டி நிறைய பேர் வந்து பேடிஎம் ஆப்லேருந்து பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண நினைப்பாங்க. ஸோ இதை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. சைனீஸ் ஆப் மூலிமா நிறைய கோல்மால்லாம் நடக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் நிறைய ஃபைட் வேறு நடக்குது. ஸோ இது ஒரு காரணமாக காட்டி இந்த பேடிஎம் ஆப் மூலிமா நம்மளுடைய பணத்தை வந்து கொள்ளடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து சாதாரண ஒரு கரண்ட் பில் கட்டுறதுலேருந்து LIC கட்டுறதுக்கு நிறைய கிரெடிட் கார்டு பில்லு கட்டுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா பேடிஎம் ஆப் தான் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் போட்டு லிங்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதனால் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டு கிரெடிட் கார்டு அக்கௌண்ட் எல்லாமே வந்து லிங்க் ஆகிருக்கும். ஸோ இதனால் ரொம்ப ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பேடிஎம் ஆப் வந்து இப்போதைக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் யாராவது பேடிஎம் ஆப் பயன்படுத்திங்கன்னா உடனடியாக உங்களுடைய பணத்தை வந்து எடுத்துருங்க. அந்த பேடிஎம் ஆப்பில் இருக்கிற ஒரு பைசா விட்டு வைக்காதீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றம் பண்ணி வச்சிங்க. ஸோ வாலெட்லேருந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலனாக்கா ரீசார்ஜ் பண்ணி காலி பண்ணிவிடுங்க. பேடிஎம் ஆப்பில் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்ததுனாக்கா அதில் இருக்கிற பணத்தை வந்து உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கு மாற்றம் பண்ணி வச்சிங்க. ஸோ உடனடியாக உங்களுடைய பேடிஎம் ஆப்பை உங்களுடைய மொபைல் இருந்து அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சுருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு சேஃப்டி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னாக்கா 59 அப்ளிகேஷன் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணாங்க, ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கினாங்க. ஸோ அதேமாதிரி இப்போ பேடிஎம் ஆப்பும் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பேடிஎம் வந்து திரும்ப வருமானம்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோரில் பேடிஎம் ஆப் இல்லை. ஸோ இந்த பேடிஎம் ஆப்பில் வந்து இன்னும் ஒரு 2-3 அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பேடிஎம் மால், அதுக்கப்புறமா பேடிஎம் பிஸ்னஸ், இந்த மாதிரி அப்ளிகேஷன் மட்டும் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற பேடிஎம் ஆப் மட்டும் இல்லை. ஸோ இது திரும்ப வருமானது சொல்ல முடியாது. அதனால் எதுக்கு ப்ளே ஸ்டோரில் தூக்கின அப்ளிகேஷன் நம்ம எதுக்கு பயன்படுத்துவானே, நம்மளும் டெலிட் பண்ணி நம்மளுடைய பணத்தை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்குவோம். ஸோ அதனால் உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு உடனடியாக பேடிஎம் ஆப்லேருந்து எல்லா பணத்தையும் எடுத்துகிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய சொந்தக்காரங்களோ யாராவது பேடிஎம் ஆப் பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெசேஜை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு பயனுள்ள இருந்தாக்கா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை சொல்லிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தேவைனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.